ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎல்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸில் நடந்த ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ், ஒரு 5 இயர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். 2022, 2021, 2019, 2017 and 2015. ஸோ நமக்கு ஜென்ரலாக குரூப் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி பார்ட் இதை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது வந்து லாஸ்ட் குரூப் டூவில் ஒரு 25 questions வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 20-25 questions வரைக்கும் ஜியாகிரஃபிலேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அனலிசிஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்க காயின் பண்ணுறாங்க, ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நான் ஜென்ரலாக தமிழை படிக்கிறேன், ஸோ இங்கிலீஷ் மீடியமோ இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கீழ் காண்பவற்றுள் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம் வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்ப வெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா எல்னினோ. ஸோ குளோபலோட கிளைமேட் பேட்டர்னையே வந்து டிசைட் பண்ணுறது எதுவும் பார்த்திங்கன்னா இந்த எல்னினோ தான். ஸோ இதனால் வந்து ஃப்ளட்டு அண்ட் ட்ராட்ஸ் எல்லாமே வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளம் வறட்சி உலகளவில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி, கிட்டத்தட்ட கிளைமேட் சேஞ்சை வந்து டிசைட் பண்ணுறதே இந்த எல்னினோன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஜென்ரலாக எல்னினோ இதை பற்றி எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா எல்னினோ அப்படின்னா லிட்டில் பாய் அப்படின்னு மீனிங். ஸோ ஸ்பானிஷ் வேர்டில் இதை வந்து லிட்டில் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்னினோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதிக அளவில் இருக்கும், இதனால் வந்து ரெயின்ஃபால் மழை அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறையும். இப்போ ஜென்ரலாகவே இந்த இயரே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் ரெயின்ஃபால் அவ்வளோ இல்லவே இல்லை. மழை காலத்துலேயும் மழை இல்லை, வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வர்றதும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ டெம்பரேச்சர் தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது இந்த எல்னினோ தான். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய ஸ்மார்ட் ஜிஎஸ் 60 பேட்ச் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி 60 GS டாபிக்ஸ். ஸோ இந்த 60 topics நீங்கள் படித்தீங்கனாலே போதும், இந்த எக்ஸாமை வந்து குரூப் 1, குரூப் 2 ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1 topic என்ற ஆஸ்பெக்டில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது வந்து 2 languagesலேயும் வந்து இருக்கும், வீடியோஸ், PDF, டெஸ்ட் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் சில போனஸ் ரிசோர்ஸஸும் நாங்கள் வந்து தருவோம். ஸோ வீடியோஸ், PDF, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனலைசிஸ் டாபிக் வைஸ், அப்புறம் டெஸ்ட் பேட்ச். ஸோ இது வந்து June 11 வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு 25 members ஜாயினர்ஸ்க்கு மட்டும் 500 rupees, அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியல் பேமெண்ட் 800 ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி டேஷ் ஆகும். ஸோ இந்த நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஸோ அது கீழே வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சோலார் மிஷன் NSM, தேசிய சூரிய ஒளி பணி. ஸோ இந்த நேஷ்னல் சோலார் மிஷன் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் வந்து JNNSM என்ற ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் சோலார் மிஷன். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெனியூ பண்ணி 2010 கிட்ட இதை வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2022 ஒரு டார்கெட் வந்து இது கீழே ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதாவது 100 GW வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஃபோட்டோவோல்டாய்க் செல் மூலமாக 2022 நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் என்ற ஒரு டார்கெட் வந்து இந்த சோலார் மிஷின் மூலமாக தான் வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது, அதாவது அதர் எஃபெக்டிவ் ஏரியா பேஸ்டு கன்சர்வேஷன் மெஷர்ஸ் ஓஇசிஎம் எந்த பயோடைவர்சிட்டி பார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி பல்லுயிர் பூங்கா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் எஃபெக்டிவ் ஏரியா பேஸ்டு கன்சர்வேஷன் மெஷர்ஸ். ஸோ இதெல்லாம் 2022 க்வெஸ்சன். ஜாஎஃபி பேஸ்டு ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்திருக்கும். ஸோ அந்த நேரம் கரண்ட் அஃபேர்ஸாக கூட இது இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 75. ஸோ 2022 வந்து பார்த்திங்கன்னா 75 கிட்ட வந்து இருந்திருக்கு. அண்டு ஸோ இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் 2024 ஜனவரி 2024 வரைக்கும் 80 ஆகியிருக்கு ராம்சார் சைட்ஸு. தமிழ்நாட்டில் ரீசெண்டாக 2024 வந்து பார்த்திங்கன்னா கரைவெட்டி பேர்ட் சான்ச்சுவரியும் அதுக்கப்புறம் லாங்வுட் ஷோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இதெல்லாம் ராம்சார் சைட்டில் தமிழ்நாட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரலாக ராம்சார் சைட்டோட லிஸ்ட்டு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் கேலிமர் பேர்ட் சான்ச்சுவரி, இதெல்லாம் இருக்குது. இதை தவிர்த்து மற்ற ஸ்டேட்டுடைய முக்கியமானது மட்டும் ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது. ஸோ பால்மர் இண்டெக்ஸ் எந்த இப்போ எர்த்குவாக்கை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சில இது இருக்குது, அந்த மாதிரி பால்மர் இண்டெக்ஸ்ன்றது வறட்சியை வந்து குறிக்கிறதுக்கான ஒரு குறியீடாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக எக்ஸ்பான்ஷன், அது ரிலேட்டட் சென்டர்ஸ் யூஆர்எஸ்சி. யூஆர்எஸ்சின்றது என்ன அப்படின்னு பார்த்தா யுஆர் ராவோ சேட்டலைட் சென்டர். ஸோ யூஆர்எஸ்சின்றது யுஆர் ராவோ சேட்டலைட் சென்டர். இது வந்து ஐஎஸ்ஆர்ஓட சேட்டலைட் சென்டர். ஸோ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, எதர் ஏ ஆர் சி வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஐடிடிபி. ஐடிடிபினா இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ ஸ்டாஃப்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்குற இடம், அதுதான் இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி ட்ரைனிங் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பார்க்கு. ஸோ ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஆரோட வேர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம். ஸ்பார்க்ன்றது மியூசியம். நெக்ஸ்ட்டு யுவிகா. யுவிகான்றது யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தா ஆப்ஷன் சி 2413 தான் வந்து கரெக்டு. ஜஸ்ட்டு ஐஎஸ்ஆர்ஓ பற்றி இந்த எக்ஸ்பான்ஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் April 10, 1802 ஆம் ஆண்டு நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது. அதாவது எந்த இடத்துல வந்து April 10, 1802 முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே எந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னை தான். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம புக்ஸ்லாம் அந்தளவுக்கு எங்கேயும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கும்போது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுப்போம், கேட்டால் நம்மளுடைய லக்கு. நெக்ஸ்ட் வந்து எது கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இது இங்கிலீஷ்லேயே பார்த்துலாம். HYV ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து தெரியும், இந்த க்ரீன் ரெவல்யூஷன்ன்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து இருக்குன்னு. ஸோ இது வந்து கரெக்டு தான். எது கரெக்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்எஸ்பி. எம்எஸ்பினா மேக்ஸிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதாவது கவர்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் ஃபார்மர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ மினிமம் தான் வரும். ஸோ இது வந்து ராங். ஸோ 2 இல்லாதது எது எதுவும் பாருங்கள், ஆப்ஷன் பி அண்ட் டி தான். நெக்ஸ்ட்டு பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ 3 இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஐபிஎம், இன்டகிரேட்டட் பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட். ஸோ 1 and 3 கரெக்டாக இருக்கிற இடம் எதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் அடி வாங்குவாங்க.
இன்டகிரேட்டட் பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட், பெஸ்டிசைடு வந்து வராது. ஸோ ஒரு சின்ன சின்ன ஒரு சின்னதாக ஒரு இது வந்து ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஐபிஎம்ன்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா பி தான், 1 & 3 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக வந்து என்விரான்மெண்ட் பேஸ்டு ஆக்ட்ஸு. ஸோ மெட்ராஸ் வைல்டு எலிஃபண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்டு, இது வந்து எப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1873 வந்து போட்டுட்டாங்க. 1873 எலிஃபண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட், இது வந்து 1882 வந்து போட்டிருக்காங்க. ஸோ 1873 ஒரு 9 years கழித்து தமிழ்நாடு லெவலில் ஃபாரஸ்ட் ஆக்ட், இது எல்லாமே மெட்ராஸ் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரலாக இந்தியா லெவலில் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், இது வந்து 1980. நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ இது வந்து இந்தியா லெவலில். ஸோ ஆப்ஷன் 4, 1, 2, 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும், அதாவது டிராபிக்கல் சைக்ளோன், நார்தர்ன் ஹெமிஸ்பியர், எந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ், எதிர் கடிகார சுற்று. ஸோ இது ஜென்ரலாக நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னால் வந்து ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றுது, இதே சதர்ன் ஹெமிஸ்பியர் பார்த்திங்கன்னா கிளாக்வைஸ், இந்த டிராபிக்கல் சைக்ளோன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை. ஸோ வனவிலங்கை பாதுகாக்கிறதுக்காக தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக பார்க்கில், அப்புறம் சான்ச்சுவரிஸ் இங்கே தான் வந்து வனவிலங்கு வந்து வேட்டையாட விட மாட்டாங்க. ஜென்ரலாக அது வந்து ஃபாரஸ்டில் ஒரு சில இதை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். கண்டிப்பாக அதே தான் ஆல்மோஸ்ட் சொல்கிறாங்க. நேஷ்னல் பார்க்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அதை பாதுகாக்க கண்டிப்பாக கொண்டு வரணும். வனவிலங்குகளின் சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாது, கண்டிப்பாக கிடையாது. அந்த சிறைப்பட்ட இதில் வந்து இனப்பெருக்கம்ன்றது அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கேப்டிவ் ப்ரீடிங்ன்றது உண்டு, இங்கே வந்து நாட் பி என்கரேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1 & 2 தான். நெக்ஸ்ட்டு உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளி விவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல். ஸோ இது ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அது வந்து பயாலஜிக்கல் ப்ராபபிலிட்டிக்கு ஏதோ கான்ட்ரரியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா மால்ஸ்டிக் இன்காங்க்ருட்டி, மால்ஸ்டிக் பொருத்தமின்மை சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பின்வருவனவற்றுள் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தப்பட்டுள்ள விடையை கண்டறிக. ஸோ சதர்ன் என்றது சென்னை, கரெக்டு தான். நெக்ஸ்ட் சென்ட்ரல், சென்ட்ரல் என்றது ஜெய்ப்பூர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சென்ட்ரல் என்றது மும்பையை சார்ந்து. ஸோ இது வந்து தவறு. நெக்ஸ்ட் நார்தர்ன் நியூ டெல்லி, நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் வந்து கொல்கத்தா. ஸோ நார்த் வந்து நியூ டெல்லி தான், சவுத் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு வந்து கொல்கத்தா, இந்த சைடு வந்து மும்பை. இதை தவிர்த்து நார்த்து ஈஸ்ட்டு கோரக்பூர். ஸோ சென்ட்ரலும் மும்பை தான், வெஸ்டர்னும் ஆல்மோஸ்ட் மும்பை தான். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரேசஸ், இது வந்து பாப்புலேஷன் டாப்பிக்கில் வரும். இதை பற்றி எது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் சொல்லுறாங்க கேட்குறாங்க. இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும். கண்டிப்பாக அங்கே வந்து கம்மியாகவும் இருப்பாங்க, இல்லை அதிகமாகவும் இருப்பாங்க. ஒரு தனித்துவமான ஒவ்வொரு யூனிக் கேரக்டர்ஸ் கண்ட ஒரு குழுவாக தான் இருப்பாங்க.
மனித இனங்கள் 7 இரத்த வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இது ஜென்ரலாக நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளட் குரூப்ஸ் தான் சொல்கிறாங்க. பிளட் குரூப் ஏ, பி அண்டு ஓனு. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஈரோப்பா, நெக்ஸ்ட் பி வந்து ஏஷியன், நெக்ஸ்ட் வந்து ஓ வந்து சவுத் அமெரிக்கா. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து இந்த இனங்கள் என்றது நிறம், உயரம், வடிவம், முகம், மூக்கு, கண், முடி, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அடையாளம் காணப்படப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 & 3 தான் கரெக்டு. நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் 3 வகையான பிளட் குரூப் தான் ஏ, பி அண்ட் ஓன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது வந்து ஜென்ரலாக இந்த ட்ரைப்ஸ் என்ன ஸ்டேட்ன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ காரோ, காரோன்றது அசாம், குக்கி மிசோரம், தோடர் தமிழ்நாடு, மிரி அருணாச்சல் பிரதேஷ். ஸோ 1, 2, 3, 4. ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கி மீ டி டோடாஸ் தமிழ்நாடு, நெக்ஸ்ட் வந்து காரோ, இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கா. ஸோ 2 வருது, ஏதாவது ஒரு இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மிரி அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்தியாவோட டெசர்ட்டை வந்து 2 இதாக பிரிக்கிறாங்களாம், கிரேட் இந்தியன் டெசர்ட், நெக்ஸ்ட் வந்து லிட்டில் டெசர்ட் அப்படின்னு. ஸோ இந்த டெசர்ட்டுக்கு நடுவில் நிறைய ராக்கி லேண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து லைம்ஸ்டோன்ஸ் தான் வந்து கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் பாலைவன பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம், பெரிய பாலைவனம், சிறிய பாலைவனம், அதான் கிரேட் டெசர்ட், லிட்டில் டெசர்ட்னு. இந்த இரு பாலைவனங்களுக்கிடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்பு கல் முகடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைம்ஸ்டோன்ஸும் ராக்ஸும் சேர்ந்த ஒரு மண்டலம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே தான் கரெக்ட், ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஏன்றது ஆருக்கான சரியான பதில் தான். செவன்த் லார்ஜஸ்ட் டெசர்ட் தார் டெசர்ட் உலக அளவில் வந்து பார்த்தா. நெக்ஸ்ட் வந்து தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களில் இருந்து மனிதர்களை பாதுகாப்பது பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஓசன் லேயர் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஓசன் லேயர் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இருக்கும், 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அவர் அட்மாஸ்பியர். ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயரை கவர் பண்ணுறது தான் ஓசன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஸோ ட்ரோபோஸ்பியர்ன்றது 20 கிலோமீட்டர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் 50 கிலோமீட்டர், நெக்ஸ்ட் மீசோஸ்பியர் இங்கே தான் மெட்டிராய்ட்ஸ் தான் இருக்கும், 85 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டும் ட்ரோபோஸ் தெர்மோஸ்பியர் ஐ திங்க், இங்கேயும் ட்ரோப்போ தான் கொடுத்துருக்காங்க, தப்புன்னு நினைக்கிறேன். ஆரோரோ சேட்டிலைட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது வந்து 690 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் எக்ஸோஸ்பியர், அங்கே தான் இந்த ஸ்பேஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாள் இந்தியாவின் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது, அவர் எந்த சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார்? ஸோ இந்த மாதிரி டஃப் க்வெஸ்சன்ஸ் தான் வைக்கிறாங்க, மைசூர், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சரை பற்றி. அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவோட பேக் போனு. அதுக்கப்புறம் இந்த ரெயின்ஃபால் இதெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டரை கலெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த பேசேஜஸ் டியூ டு ப்ராப்பர் ரெயின்ஃபால் அண்ட் கவர்மெண்ட் எஃபர்ட் டு ப்ரொவைட் அக்ரிகல்ச்சர் லோன் அண்ட் இன்புட்ஸ் அக்ரிகல்ச்சர் டேர்ன் டு ப்ராஸ்பரிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லிட்டு இது வந்து கவர்மெண்ட் வந்து சில எஃபர்ட் தராங்க, லோன் இது மூலமாக தந்து அக்ரிகல்ச்சரை பெட்டர் ஆக்குறாங்க. ஸோ இது ரொம்ப தான் இதில் வந்து கண்டென்ட் இல்லை, ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 20th question, இமயமலை பகுதிகளில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன?
மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கி உள்ளது. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து ஹிமாலயன் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து இந்த மினரல் ரிசோர்ஸஸ்ன்றது கம்மியாக ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யவும். கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு பரவுவதாகும். ஸோ கலாச்சார பரவல் என்றது கலாச்சார நம்பிக்கையை சார்ந்தது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கலாச்சார நிலத்தோற்றம், இது வந்து இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள். ஸோ பண்புகள், இது வந்து நம்பிக்கை. பரவல் என்றது நம்பிக்கை சார்ந்தது, நிலத்தோற்றம் என்றது பண்புகளை சார்ந்தது. ஸோ இது ரெண்டுமே வேற வேற வாக்கிய வகை, ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் இதுக்கான விளக்கம் அது கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து, அஸ்தாமுடி என்ற முக்கிய காயல் டேஷ் கடற்கரையில் காணப்படுகிறது. ஸோ இது வந்து ஒரு லகூன்ஸ், இது வந்து கேரள மலபார் கடற்கரை, அங்கே தான் இந்த அஸ்தமுடி மலபார் கோஸ்டில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பாப்புலேஷன் க்ரோத் பற்றி ஒரு க்வெஸ்சன், இதுவும் மெயினாக வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் வரதெல்லாம் 2021 க்வெஸ்சன் பேப்பர் பேஸ் பண்ணி வர்றது. ஸோ 22 க்வெஸ்சன்ஸ் வந்து 2022 வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் ஒரிசா, இது வந்து 44% பாப்புலேஷன் 1996 இருந்து தான். இதே 2016 வந்து பார்த்தீங்கன்னா 48% பாப்புலேஷன் கிட்ட இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ இது வந்து 1996 to 2016 70% வரைக்கும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஓவரால் பாப்புலேஷன் எடுத்து கணக்கெடுத்து பார்த்தா தெரியும், பட் அப்ராக்சிமேட்டாக பார்த்தாலே ஓரளவுக்கு தான் அது இருக்கு, 70% வரைக்கும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து 1 and 2 தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜென்ரலாக பாப்புலேஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2021 பார்ப்போம். பின்வருவனவற்றில் எது நதிகளில் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு? ஸோ கிளைமேட் சேஞ்ச் கண்டிப்பாக வந்து எல்லாமே நடக்குது தான். வாட்டரில் அந்த உப்பு கண்டென்ட்டு, நிறையா குப்பைகள் சேரது, பேத்தஜன்ஸு எல்லாமே இருக்கானா, வந்து முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மைக்ரேஷன் பேட்டர்னே வந்து சேஞ்ச் ஆகுதுன்றது தான். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக அதுக்கான அந்த கிளைமேட் இது வந்து கிடைக்காதனால அதனுடைய அந்த இனப்பெருக்கம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஓசன் டிப்ளீஷன், இதுக்கான மெயினான காஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஓசோனே அழிக்க முக்கியமான காரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா தூசு படலம், ஏரோசால்ஸ். ஸோ இந்த ஏரோசால்ஸ்ன்றது மெயினாக வந்து இந்த சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அதுலேருந்து வர்றது தான். ஸோ இதுதான் மெயின் இதாக வந்து இருக்குது. இதை தவிர்த்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, மீத்தேன், இது எல்லாமே ரீசன் தான். ஆனால் ஏரோசால் ப்ரொப்பலன்ஸ் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஓசன் லேயரை டிப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர், கண்டிப்பாக நேஷ்னல் லெவலில் முக்கியமான இந்த மாதிரி இதுக்கு தான் ப்ரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு, என்டிஎம்ஏ. இது ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர். ஸோ இந்த இது நம்ம ஏற்கனவே வர வந்து பார்த்தோம், பழங்கு டோடாஸ்னா தமிழ்நாடு அந்த மாதிரி. ஸோ உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராஸ்னு சொல்கிறாங்க, தாராஸ். ஸோ இங்கே வந்து டிடி நிறையா இருக்குது, அதனால் தாராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக அதோடய ட்ரைப்ஸ் இதை வந்து நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுற இந்த ஃபேக்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடியன், கணிக்கர், அரந்தான், கடார், எரவலன், கோட்டாஸ், தோதாஸ், இருளர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க.
அதிக மக்கள்தொகையை கொண்ட இந்திய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும், யூபி தான். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் ரயில்வே மண்டலங்களின் மொத்த எண்ணிக்கை. ஸோ இது வந்து நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் 16 ஜோன்ஸ், ஏன்னா இதில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கரெக்டான ஆன்சரை வந்து கொடுக்கல. ஸோ 16 ஜோன்ஸ்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நார்த் டு சவுத் சீக்வன்ஸ். ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து பார்த்தா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த ஆர்டரில் தான் வருது. ஸோ பி தான் ஆன்சர், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. நெக்ஸ்ட் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் அண்டு ஸ்டேட்ஸ். ஹம்பி, ஹம்பின்றது எந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. நெக்ஸ்ட் வந்து ஹார்ஸ்லே ஹில்ஸ், இது வந்து ஆந்திரப்பிரதேஷ். ஒகேனக்கல் நமக்கு தெரியும் தமிழ்நாடுன்னு, ஹரித்வார் இது வந்து உத்தரகாண்டும் தெரியும். ஸோ இதில் மெயினாக ஹம்பி கர்நாடகா, ஹார்ஸ்லே ஹில்ஸ்ன்றது ஆந்திரப்பிரதேஷ். ஸோ ஆப்ஷன் ஏ 3142 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க. ஸோ தொடர்புடையது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுகள், தரைமட்டமாதல், சுனாமி, இது எல்லாமே வந்து எர்த்குவேக்கோட இம்பேக்டில் நடக்குது. ஸோ இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஜோன் ஃபார்மேஷன், தாழ்வு மண்டலம் உருவாதல். இது மெயினாக வந்து இந்த இது வெள்ளம், அதுக்கு தான் இந்த தாழ்வு மண்டலம் இதெல்லாமே. ஸோ எர்த்குவேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளவுகள், தரைமட்டமாதல், சுனாமி இதெல்லாம். ஸோ எது இல்லை தான் கேட்டிருக்காங்க, டிப்ரெஷன் ஜோன் ஃபார்மேஷன் இல்லை. நெக்ஸ்ட் பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க. ஸோ அதே தான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேக் வாட்டர்ஸ். ஸோ பேக் வாட்டர்ஸ்னால் இது தான், இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ட் ஃபார் சம் லிமிட்டட் நேவிகேஷன் பர்பஸ்க்கு இந்த பேக் வாட்டர்ஸ்ன்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 4. நெக்ஸ்ட் வந்து கேனல்ஸ். பேக் வாட்டர்னால் கழி, குறுகிய அளவிற்கு ஆன நீர் போக்குவரத்து. நெக்ஸ்ட்டு கால்வாய். கால்வாய்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஒன் வாட்டர்வே வித் தி அனதர். ஸோ ஒரு வாட்டர்வேலஸ்லேருந்து இன்னொரு வாட்டர்வே கனெக்ட் பண்ணுறது தான் கேனல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் கெனை, அப்படின்னா குழி கால்வாய். குழி கால்வாய் பொறுத்த வரைக்கும் இது வந்து கிராசிங் ப்ராட் ரிவர், ஒரு ரிவரை கடந்து செல்கிறதுக்கு இந்த டக் அவுட் கெனைன்றது இருக்குது. நெக்ஸ்ட் டேம் வந்து நமக்கு தெரியும் நிறைய ரிவர் சிஸ்டம் இந்த தண்ணி பாய்ச்சறதுக்கு, அதாவது இந்த இரிகேஷன் பர்பஸ்க்காக டேம்ன்றது இருக்கும். ஸோ 4321 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மக்கள்தொகை செறிவு என்றால் என்ன. நமக்கு வந்து தெரியும் ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர், ரொம்ப ரொம்ப முக்கியம். பர் ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை தான் பாப்புலேஷன் டென்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து பின்வரும் விவசாய முறைகளில் எது சுழல் நட்பு, அதான் எக்கோ ஃப்ரெண்ட்லி சார்ந்தது. கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பெஸ்டிசைடு, ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம். ஸோ ஆர்கானிக் தான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. அடுத்து 2016 to 2019, மெயினாக 19 பார்ப்போம். இந்தியாவின் புவி அதிர்வு மண்டலங்கள் எத்தனை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேஸ்மிக் ஜோன்ஸ், இந்த எர்த்குவேக் டிட்டர்மின் பண்ணுறது. ஸோ 4 ஜோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ஜோன் பார்த்தீங்கன்னா சேஸ்மிக் ஜோன் 2, 3, 4 and 5. சாரி 5. நெக்ஸ்ட்டு வந்து சபர்மதி ஆறும் பாயும் மாநிலங்கள் எவை. ஸோ எந்தெந்த மாநிலம் பார்த்தா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்டு குஜராத், சபர்மதி ரிவர். நெக்ஸ்ட்டு கருப்பு மண் தொடர்பாக கீழ் கொடுக்கப்பட்ட தொகுப்புகளை முடிவு செய்க. ஸோ பிளாக் சாயில், இதை வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளே, டீப், இம்பர்மியபிள், ஆழமான மற்றும் நீர் கடத்தி விடா தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் வந்து ஈரமடையும் பொழுது உப்பலாகவும் உலரும் பொழுது சுருங்கியும் காணப்படும். நெக்ஸ்ட் ஈரத்தன்மையை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்து கொள்ளும். ஸோ மாய்ஸ்சர் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் ஸ்டிக்கியாக இருக்கும், கண்டிப்பாக வெட்டாக இருந்தால் ஸ்டிக்கியாக இருக்கும், ட்ரையான ஷ்ரிங்க் ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து கிளே, டீப் அண்ட் இம்பவேபிள். ஸோ எல்லாமே தான் கரெக்ட், 1, 2, 1, 3. நெக்ஸ்ட் வந்து பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளமைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரெயின்ஃபால் அண்ட் டெம்பரேச்சர் இங்கே இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளால் ரொம்ப எஸ்டிமேட் பண்ண முடியாது. வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் சமமற்ற பரவல் தான் அங்கங்கே நிறைய வெஜிடேஷன்ஸ் உருவாக காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை கொல்கத்தா இடையேயான தங்க நாற்கர சாலையின் தூரம் எவ்வளோ? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1684 கிலோமீட்டர். கோல்டன் குவாட்ரிலேட்டரல் பிட்வீன் சென்னை அண்ட் கொல்கத்தா. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 40 questions இருக்குது, நம்ம அதை வந்து பார்ட் டூவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் அனாலிசிஸ் மெயினாக வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது 1 or 2 questions நமக்கு ரிப்பீட்டும் ஆகும். அதே சமயத்தில் அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் இதில் சொன்னதுலேருந்தும் கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா படிங்க, பார்ட் 2 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.